இஸ்ல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் வளர்ச்சிக்கான சத்தியம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சியை வழங்குகிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இப்பொழுது போதகர் ஆதாம் சாமுவேல் இங்கிள்டன் அவர்கள் பிழையற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உங்களுக்கு எங்களது அன்பின் நல்வாழ்த்துக்கள். உங்களிலும் உங்களை சுற்றிலும் சில மாற்றங்களை எதிர்பார்க்கிறீர்களா? காரியங்கள் மாறுகிறதில்லை, நாம் மாறுகிறோம். நாம் மாறுவோமானால் நம்மை சுற்றிலும் உள்ள காரியங்கள் தானாகவே மாறும். ஒருவர் இப்படியாக சொன்னார், ஒரு காரியம் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் அதை மாற்றுங்கள். உங்களால் அதை மாற்ற முடியாவிட்டால் உங்கள் மனப்போக்கை மாற்றுங்கள். நேற்றைய தினத்தில் நான் புத்திசாலியாக இருந்து உலகத்தை மாற்ற விரும்பினேன், ஆனால் இன்றோ நான் ஞானியாக இருந்து நான் என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறேன். இன்றைய காலை சுருக்கமான தியானத்திற்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை ஆதியாகமம் 1:1 மற்றும் 2 திருப்பிக் கொள்வோம். ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் என்றிருக்கிறபடியால் இந்த வசனத்தில் நாம் வானத்தை அல்லது பரலோகத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் ஆதியாகமம் 1:2 தேவன் இல்லாமல் பூமியில் ஆரம்பிக்கிறபடியால் அங்கே வெறுமையும் ஆழத்தையும் ஒழுங்கின்மையையும் இருளையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கு பதிலாக பூமிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களின் முடிவு அந்தகாரத்திலும் குழப்பத்திலும் வெறுமையிலும் தான் இருக்கும். அருமையான தேவப்பிள்ளையே, தேவனை முதன்மையாக வையுங்கள். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் அவரே ஆரம்பமாய் இருக்கட்டும். அப்படி இருக்குமானால் நீங்கள் பூமியிலேயே பரலோகத்தை அனுபவிக்கலாம். கர்த்தருக்கு சோத்திரம். முதலாவது அசைவு பரிசுத்த ஆவியானுடைய அசைவாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தாமே அசைவாடுகிறவராய் மாத்திரமில்லாமல் எல்லாவற்றையும் முதலில் அசைக்கிறவருமாயும் இருக்கிறார். நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாக அனைத்தும் சரியாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடவில்லை. ஆனால் சகலமும் ஒழுங்கின்மையாய் இருந்தபோதுதான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். வெளிச்சம் இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடவில்லை. இருள் இருந்தபோதுதான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். அனைத்தும் அனலாய் இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடவில்லை. ஆனால் அனைத்தும் குளிர்ந்து போய் இருந்த தண்ணீரின் மேல்தான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். ஒரு எழுப்புதலுக்காக காத்திருந்து விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலுக்காக மாத்திரம் கேளுங்கள், சகலமும் மாறும். ஆதியாகமம் 1:1 பரிசுத்த ஆவியானவர் அசைவாடின போது சகலமும் புது சிருஷ்டியாக மறுரூபமாக்கப்பட்டது. வெறுமையும் ஒழுங்கின்மையுமாயிருந்த பூமியானது அழகான குடியிருப்பு ஸ்தலமாக மாறிற்று. அந்தகாரம் வெளிச்சமாக மாறிற்று. பரிசுத்த ஆவியானவரை பொறுத்தவரையில் 2 ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு. 1, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அசைவாடுவது. 2, பரிசுத்த ஆவியானவர் நம்மை அசைப்பது. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேல் அசைவாடினார் என்று வாசிக்கிறோம். அவர்களுக்குள் கிறிஸ்து உருவாக்கப்பட்டார். அவர்களுடைய சாதாரணமான வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கையாக மாறிற்று. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருப்பதாக உணரலாம். ஆனால் உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாரானால் உங்கள் வாழ்க்கையில் சகலமும் அற்புதமாக மாறும். 2, பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம்
13 அதிகாரம் 25 வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை அசைக்க துவங்கினார் அல்லது ஏவ துவங்கினார் என்று வாசிக்கிறோம். அதன் விளைவாக சிம்சோன் கர்த்தருக்காக அரும் பெரும் காரியங்களை செய்தார். ஒரு சாதாரண மனிதன் கர்த்தரின் ஜனங்களுடைய சத்துருக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறினார். இந்த புது வருடத்தின் துவக்கத்திலேயே இந்த ரெண்டு ஆவிக்குரிய அனுபவங்களையும் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளும் உங்கள் மூலியமாகவும் பெரும் மாற்றம் ஏற்படும். சங்கீதம் 27 அதிகாரம் 13 வசனத்தில் இதற்கு ஒத்த ஒரு வெளிப்பாட்டை சங்கீதக்காரன் பகிர்ந்து கொள்கிறார். அவர் சொல்கிற வார்த்தைகள் தான் என்ன? நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்கிறார். அவர் கர்த்தருடைய நன்மைகளை இன்னும் காணாமல் இருந்தபோதும் அதை காணும்படியாக விசுவாசித்தார். விசுவாசியாது இருந்திருப்பாரானால் அவர் கெட்டுப்போய் மனம் சோர்வடைந்திருப்பார். அருமையான தேவ பிள்ளையே, உங்களை சுற்றிலும் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் காணாதபடியினால் நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? திடன் கொண்டு கர்த்தரை நம்பி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடும்படியாகவும் உங்களை அசைத்து கர்த்தரிடமாய் கிட்டி சேர்க்கும்படியாகவும் ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அளவிட முடியாத நன்மைகளை காண செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.